நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து அம்ஜிக்கரை தான். நான் இங்கே வந்தது வந்து 2020 தான் வந்தேன். நான் வந்து 12th வந்து டிஜி டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கத்தில் பண்ணேன். நான் வந்து பிகாம் எம்பிஇ எம்ஃபில் வந்து டிஜி வைஷ்ணவ் காலேஜ் அரும்பாக்கத்தில் பண்ணேன். பிஜிடிசி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கோடம்பாக்கத்தில் பண்ணேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இன்றைக்கி எங்கள் மாமாவும் என்னோட தம்பியும் கசின் தம்பியும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. என்னோடய சொந்த ஊர் வந்து வேலூர். அப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னை வந்து ஒரு ராணி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் என் லைஃப்பில். அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டிப்ரெஷன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்பா இறந்த இது தாங்க முடியாமல் தான் எனக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் இவரை சந்தித்தேன். இவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி வந்து எல்லா ஹெல்ப்பும் எல்லா இதுவும் கேரும் எடுத்ததுனால எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி இப்போ கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது அவர்கள் எடுத்த முடிவு. அதை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் வந்து பேசணும், அவங்கக்கிட்ட பேசி பார்த்தோம் எப்படி இருக்கீங்கன்னு. அந்த அப்போ வந்து மணப்பெண் கூறின பதில் வந்து நான் எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும், அந்த பார்ட்னர் இவராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அந்த இது வந்து எனக்கு துணி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வி தாட் ஓகே வீல் ஹெல்ப் இட் அப்படின்னோடனே அந்த நியூஸ் கிடச்ச உடனே நம்ம ஐஎம்எச்சே வந்து நம்ம வீட்டு கல்யாணம் இப்போ பார்த்தா தெரியும் இல்லையா, ஒவ்வொருத்தர் பின்னாலேயும் ஒரு ஒருத்தரோட ஒரு டோனர் ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் வீட்டு திருமணம் மாதிரி இழுத்து போட்டுட்டு செஞ்சதன் விளைவு தான் இன்றைய சிறப்பான திருமணமும். எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர்லேருந்து ஹெச்ஆர்சி மினிஸ்டரும் எம்பியும் வந்து இது ஒரு அஃபிஷியலாக ப்ரோட்டோகால் படி நாங்கள் போடலை, அவர்களாவே வந்து வாழ்த்தணும்ன்ற அந்த ஒரு நல்ல சிந்தனையோடு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்த முதல் நாளே அவங்கள வந்து எனக்கு அவங்க மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம், மற்றவங்கக்கிட்ட அவங்க கேர் பண்ணுற விதம், மற்றவங்களை அவங்க பார்த்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து டைம் டிலே பண்ணாமல் அவங்ககிட்ட போயிட்டு ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா மேடம் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒத்துக்க முடியல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒத்துக்க. 6 மாதம் கழித்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர சூழ்நிலை தான் மறுபடியும் இவரை பார்த்தேன். மறுபடியும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால இவர் என்னோட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது, அவரோட அன்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால எனக்கும் அவரை பிடிச்சி போச்சு. இந்த தருணத்தில் எனக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோட ஆசை வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் அவரோட ஆசை. அவரோட ஆசை நிறைவேறியிருக்கு, அதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நானும் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களோட இதுக்காக உழைக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.